ஏற்கனவே சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பரிசோதனை செய்கிற இடங்கள்ல மருத்துவமனைகள்ல உடல் முழுவதும் கிட்ட போட்டுக்கிட்டு பிபி கிட்ட போட்டுக்கிட்டு நொந்து வெந்து இந்த பணியை செய்துட்டு இருக்காங்க. நாங்க கூட்டம் போட்டு உங்களை ஒரு மணி நேரம் உட்கார வச்சு திரும்பவும் உங்களை ரோகடிக்க விரும்பல. செய்தி மிக சுருக்கமாக சொல்லி கூட்டத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். செய்தி ஒன்றுதான், இங்க வந்திருக்கிற பிரசிடண்ட், கவுன்சிலர்ஸ், எம்எல்ஏ, சேர்மன்ஸ், நாங்க எல்லாம் மக்கள்கிட்ட வீதி வீதியா வந்து ஓட்டு கேட்டு கையெடுத்து கும்பிட்டு இந்த ஒரு முறை எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லிதான் இந்த இடத்துல நாங்கள் உட்காந்துருக்கோம். வெங்கட்ராமன் அவர்களும் அவருடைய துணைவாருக்காக ஒன்றிய கவுன்சிலே ஓட்டு கேட்டு வெற்றி பெற்றவர். நம்முடைய ஒன்றிய சேர்மனும் ஓட்டு கேட்டு வெற்றி பெற்றவர். இங்கு வந்திருக்கிற கவுன்சிலர்ஸ் அண்ட் தலைவர்களும் ஓட்டு கேட்டு வெற்றி பெற்றவர்கள். என்னோடு வருகின்ற எங்கள் மாவட்ட தலைவர் சுரேந்திரம் ஒரு பஞ்சாயத்து தலைவர் போட்டியிட்டு ஓட்டு கேட்டு வெற்றி பெற்றவர். ஆக நம்ம எல்லாருமே மக்களை போய் சந்தித்து மக்களிடம் வாக்கு கேட்டு நாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ இந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது இந்த கொரோனா என்கிற கொடிய நோயால். எப்படி வீதி வீதியாக தெரு தெருவாக வீடு வீடாக சென்று நாம் வாக்கு கேட்டு வெற்றி பெற்றோமோ அதே மாதிரி நம்மளை இந்த அரியணைகளை உட்கார வைத்து அழகு பார்த்திருக்கிற இந்த மக்களிடத்தில் ஒவ்வொரு மக்கள் பிரிவிலும் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்குட்பட்ட ஒன்றிய குழு உட்பட்டவர்கள் தங்கள் கிராமத்தில் இது போன்ற தொற்று பரவக்கூடாது, தங்கள் கிராமத்தில் எந்த உயிரும் பலியாகிவிடக்கூடாது என்பதற்காக விழிப்புணர்வு பிரச்சாரங்களை உடனடியாக நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும். நமக்கு எஜமானர்கள் மக்கள் தான். ஆனால் இன்னைக்கு மக்கள் இந்தியாவில் பல மாநிலங்களில் கொத்து கொத்தா செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டில் ஆண் நாள் ஒன்றுக்கு சராசரி இப்போது 500 பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மாவட்டத்தில் 10 பேர் ஒரு நாளைக்கு, 15 பேர் ஒரு நாளைக்கு, 9 பேர் ஒரு நாளைக்கு, 7 பேர் ஒரு நாளைக்கு என்று இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடையில 1.5 நாள் கொரோனாவுக்காக மளிகை ஜாமான் காய்கறி வாங்கிறதுக்கு எல்லா கடைகளும் திறந்து விட்டதுனால ஏதோ காய்கறியே நம்ம பார்க்காத மாதிரி, மளிகை ஜாமானே இப்போ போய் வாங்கலாம் நமக்கு எப்பயும் கிடைக்காத மாதிரி எல்லா கடைகளும் கும்ப கும்பலாக கூட்டம் கூட்டமாக நின்று ஒருத்தவங்க ரெண்டு பேருக்கு தொற்று இருந்தால் அவர்கள் இன்றைக்கு மற்றவர்களுக்கு பரப்பியிருப்பாங்களோ என்கிற ஒரு ஐயம் எனக்கு இருக்கிறது. இது ஒரு 10 நாள் 15 நாள் ஆனாதான் இதனுடைய ரிசல்ட்டு நமக்கு தெரிய வரும். இதை முன்கூட்டியே கண்டுபிடித்து தடுப்பு நடவடிக்கைகளை ஏற்படுத்துவதற்கும் அவர்களை தனிமைப்படுத்துவதற்கும் அவர்களுக்கு தேவையான சிகிச்சை அளிப்பதற்கும் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை, உள்ளாட்சித்துறை, சுகாதாரத்துறை, காவல்துறை, பொதுத்துறை எல்லா துறை அதிகாரிகளையும் அழைத்து இந்த அரசுக்கு ஆலோசனை சொல்லுகின்ற 234 எம்எல்ஏக்களிலே ஒரு 13 எம்எல்ஏக்களை தேர்வு செய்து ஒரு குழுவை தனக்கு ஆலோசனை குழுவாக நியமித்து இந்த கொரோனாவுக்கு ஊரடங்கு காலம் நீட்டிக்கலாமா வேண்டாமா, இதை எந்த அளவில் கிராம மக்களுக்கு கொண்டு சென்று இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்கெல்லாம் இன்றைக்கு அடிக்கடி ஆலோசனை செய்து பல அறிவுரைகளை உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இங்கே அருமை நண்பர் வெங்கட்ராமன் அவர்கள் குறிப்பிட்டது போல் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர், 10 ஆண்டு காலம் சுகாதாரத்துறையில் அமைச்சராக பணியாற்றி அனுபவம் பெற்ற ஒரு மருத்துவர் டாக்டர் விஜயபாஸ்கரை கூட இந்த குழுவிலே உறுப்பினராக்கி என்னை போன்றவர்களையும் இந்த குழுவிலே உறுப்பினராக்கி உங்கள் ஆலோசனைகளை சொல்லுங்கள், கிராமத்தில் மக்களை நேரடியாக சந்திக்கின்ற நீங்கள் இதை எப்படி மட்டுப்படுத்த முடியும், இதை எப்படி கட்டுப்படுத்த முடியும் என்கிற கருத்துக்களை எல்லாம் கேட்டு இன்றைக்கு எல்லா மருத்துவ குழு அவருடைய அறிவுரை இவற்றையெல்லாம் கேட்டு இன்றைக்கு இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கூட அவசரமாக என்னை சென்னைக்கு வர சொன்னார்கள். நானும் இன்னைக்கு சென்னை செல்வதற்கு திட்டமிட்டுக் கொண்டிருந்தேன். இப்போது முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து முதலமைச்சருடைய செயலாளர், நம்முடைய பொதுத்துறை செயலாளர்கள் தொடர்பு கொண்டு முதல்வர் அவர் உங்களிடத்தில் பேச சொன்னார். உடனடியாக இந்த ஊரடங்கு நீட்டிப்பது குறித்து உங்களுடைய கருத்து என்னவென்று காலையில் அலுவலக செயலாளர்கள் கேட்டார். தற்போது முதல்வர் அலுவலகத்திலிருந்து எனக்கு தொலைபேசி, நான் சொன்னேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த கொரோனா தொற்றை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வல்லுநர் குழு கூறியிருக்க அறிவுரையை ஏற்று இன்னும் ஒரு வார காலம் இந்த ஊரடங்கை நீட்டிக்க வேண்டும் என்பது என் கருத்து என்று நான் சொன்னேன். இப்போது ஒரு வார காலம் ஊரடங்கு நீட்டித்து உத்தரவிட்டிருக்கிறார் என்பதை நான் இங்கு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தருணத்தில் நம்முடைய ஊராட்சி தலைவர்கள், ஊராட்சி செயலாளர்கள், ஒன்றியக்குழு உறுப்பினர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள், செவிலியர்கள், துணை செவிலியர்கள், வட்டார மருத்துவ அலுவலர், நம்முடைய மருத்துவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த ஒரு வார காலத்திற்குள்ளாக டோர் பை டோர் வீடு வீடாக சென்று பல்ஸ் ஆக்சிமீட்டர் வைத்து சோதிப்பது, பிசிஆர் இருக்கின்ற இடங்களிலே பிசிஆர்களை எடுத்து சோதனை செய்வது, சிம்டம்ஸ் என்ன என்பதை கேட்டு அவர்களுக்கு வழிகாட்டுவது, ஆலோசனை வழங்குவது. இன்றைக்கு ஒரு கிராமத்தில் ஒருவருக்கு பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சு செக் பண்ணுறோம் அப்படிங்கும்போது 90க்கு கீழே இருந்துச்சுன்னா உடனடியே வட்டார மருத்துவமனைக்கு அவர்களை அனுப்பி
அவர்கள் ஆக்சிஜன் தேவைப்படுதா இல்ல அவருக்கு எந்த கட்டத்துக்கு அவருக்கு பாதிப்பு இருக்கிறது என்பது தெரிந்து அவருக்குரிய சிகிச்சை அளிப்பதற்கு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு பரிந்துரை செய்து அனுப்புவது அல்லது இவருக்கு சிம்டம்ஸ் இப்பதான் தொடங்குகிறது உடனடியாக இவரை தனிமைப்படுத்தி வீட்டிலேயே பாதுகாப்பாக வச்சிருக்க சொல்வது அங்கு வீட்டில் மற்றவரோடு அவர்கள் கலந்துடாமல் இருப்பதற்கான அறிவுரைகளை வழங்குவது அல்லது நம்முடைய பண்ருட்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் 300 படுக்கைகளுடன் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த தனிமைப்படுத்துகின்ற அந்த கொரோனா கேர் சென்டர் அங்கே அனுப்பி அவர்களை தனிமைப்படுத்தி பத்திரமாக இருக்க சொல்வது இதுபோன்ற பணிகளை எல்லாம் மேற்கொள்வதற்கு உங்கள் கிராமத்தை சுகாதாரமாக வைத்துக் கொள்வதற்கு அது பீச்சிங் போடுறார்களா பெண்ணாயில விட்டு சுகாதார வளாகங்களை சுத்தமாக கழுவி பத்திரமா வச்சிருக்கலாம் டேங்க் இந்த நேரத்தில் நீங்க சுத்தப்படுத்தி டேங்க் வர தண்ணி குடிநீர் தண்ணியை சுத்தமான தண்ணியை மக்களுக்கு நீங்க கொடுக்கணும் இது எல்லாம் பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா நம்முடைய பஞ்சாயத்து தலைவர்கள் தான் இருக்கு அதனாலதான் நம்முடைய அரசு இதை ஒரு அரசு கூட்டமாக நடத்த சொல்லி உத்தரவு குறிப்பிட்டிருக்கிறது என்ன உத்தரவு நம்முடைய நகராட்சி நிர்வாகம் மற்றும் நம்முடைய பொது சுகாதாரத்துறை நம்முடைய ஊராட்சிக்குடைய ஆணையர் டிஆர்டி என்று சொல்லக்கூடிய ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர் இதற்காக ஒரு அரசு ஆணையை போட்டு வழங்கியிருக்கிறார்கள் அந்த அரசாணையும் எனக்கும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அந்த அரசாணை என்பது நம்முடைய பஞ்சாயத்து தலைவர்களை கொண்ட இந்த கிராம குழுக்கள் இரவு பகல் பாராமல் அர்ப்பணிப்புணரோடு இந்த பணியை செய்தால் நாம் எளிதில் நம் மக்களை பெரும் தொற்றிலிருந்து காப்பாற்றலாம் உயிர் பலிகளிலிருந்து காப்பாற்றலாம் அதற்காக இந்த 10 துறை இப்படி கிராமத்தில் நீங்கள் தினந்தோறும் மக்களை சந்திக்கின்ற நீங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்கின்ற போது உங்களுக்கு எங்கேயாச்சும் கட்டுப்பட மாட்டேன்றாங்க ஒத்துழைப்பு தர மாட்டேன்றாங்க குடிச்சிட்டு சண்டை வளர்த்துறாங்க பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா உடனடியாக நம்முடைய 2 காவல்துறை ஆய்வாளர்களை அணுகலாம் அவர்கள் சம்பந்தப்பட்ட காவலர்களை உங்களை அனுப்பி உங்களுக்கு உதவி செய்வாங்க உங்கள் ஊரில் உங்களுடைய பேச்சு மீறி மளிகை கடையை திறந்து வைக்கிறாங்க கறிக்கடையை திறந்து வைக்கிறாங்க மீன் கடை போடுறாங்க அங்கே 50 பேர் 100 பேர் மக்கள் கியூவில் நிற்கிறாங்க நாங்கள் தலைவர் இவங்களுக்கு சொல்லி கேட்க மாட்டேன்றாங்கன்னா நீங்கள் உடனடியாக சுகாதார ஆய்வாளருக்கு ஃபோன் பண்ணலாம் ஃபைன் பண்ணலாம் கடையை சீல் வைக்கலாம் கடையை இழுத்து பூட்டி சாய்வு எடுத்துகிட்டு வரலாம் அதிகம் பேர் தான் காவல்துறை இந்த கொரோனா ஆக்டி பேரிடர் ஆக்டி பிரிவை பயன்படுத்தி சிறைப்படுத்தலாம் தூக்கி அவரை உள்ள போடலாம் கட்டுப்படாதவர்களை ஆக இந்த நம்ம வந்து கசப்பு மருந்து தான் இந்த கசப்பு மருந்தை மக்களுக்கு கொஞ்சம் கட்டாயப்படுத்தி கொடுத்தா மட்டும்தான் மக்கள் உயிரை காப்பாற்ற முடியும் உங்களுக்கு தெரியும் கங்கையில பிணங்கள் மிதக்குது அப்படின்னு சொன்னாங்க அது சும்மா இல்லை டெல்லியில சுடுகாட்டுல 100 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து கொட்டிட்டு போறாங்க எரியூட்ட படங்கள் எல்லாம் நான் பார்த்தோம் இந்தியாவில் தமிழ்நாட்டிலும் அந்த நிலைமை வந்துவிடக்கூடாது சில இடங்களிலே வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் முன்னெச்சரிக்கையாக உணர்ந்து நம்முடைய அரசு போர்க்கால அடிப்படையில் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாத ஒரு நிலை இருந்தது இன்னைக்கு 400 மெட்ரிக் டன் மலேசியா நெதர்லாந்து சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலிருந்து நம்முடைய அரசு மத்திய அரசை ஓவர் கம் செய்து டைரக்டாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த அதிகாரிகள் அந்த வெளிநாட்டு தூதரகங்களிலே பணிபுரிய கொண்டவர்களிடம் ஐபியிலே ஒர்க் பண்ணவர்களை தொடர்பு கொண்டு அங்கிருக்கிற தனியார் ஆக்சிஜன் உற்பத்தி நிறுவனங்களோடு பேசி டைரக்டாக விமானத்தில் டைரக்டாக கப்பலில் இறக்குவது செய்து இன்றைக்கு எல்லா டிஸ்ட்ரிக்டும் இன்றைக்கு ஐஏஎஸ் அதிகாரி விமானத்தை அவருடைய தலைமையில் டிஸ்போசிஷன் நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கு எல்லா ஏருக்கும் அது ப்ராப்பராக எல்லா மாவட்டத்துக்கும் போயிட்டு இருக்கு இன்றைக்கு கோயம்புத்தூர் ஈரோடு நாமக்கல் போன்ற மாவட்டங்கள் கடும் தொற்று சென்னையில் ஒரு நாளைக்கு 5000 கேசஸ் இருந்துச்சு இப்போ கோயம்புத்தூர் இருக்கு இப்போ நமக்கு கிட்டத்தட்ட 100 to 50 தொடங்கி 100, 200, 300, 400, 500 இன்னைக்கு 600, 700, 800 கேஸ் வந்துருக்கு கடலூர் மாவட்டத்தில் கடலூர் சிகிச்சையில் இடம் இல்லை நம்முடைய அண்ணாமலை இன்னைக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ராஜா முத்தமருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனை இடங்கள் இல்லை என்எல்சியை கூப்பிட்டு நாங்கள் மந்திரிகள் எல்லாரும் சேர்ந்து நீ இவ்வளோ பெரிய நிறுவனம் நடத்துகிற 1000 பெட்டட் ஆக்சிஜனோட ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க அன்பாவும் சொல்லி பார்த்தோம் அதிகாரத்தோடு சொல்லி கெஞ்சிக்கிட்டு கிடக்கிறோம் நிலைமையை நீங்கள் புரிய வைங்க மக்கள்கிட்ட உடனடியாக ஒரு தலைவலி வருது ஜுரம் வருது மயக்கம் வருது வாந்தி வருது ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸ் இருந்தால் தனியார் கிளினிக்கில் போய் மாத்திரை வாங்கி போடுறது அறவே நிறுத்துங்க இல்லை தனியார் மருத்துவமனையில் போய் காமிச்சிட்டு ஜுரமே இருக்கு அது சும்மா ஜுரம் ஒரு ஊசி போடுங்க டாக்டர் போதும் அப்படின்னு மனநிலைமை கொண்டு வந்து அடங்கி வீட்டில் படுத்துறாதீங்க அப்படி படுக்கிற காரணத்தால தான் 1 வாரம் கழித்து அந்த நுரையீரல் பாதிப்பு அதிகமாகி அப்புறம் நீ அரசு மருத்துவமனைக்கு வந்து அப்புறம் அரசு உங்களுக்கான நோய் காக்கும் உயிர் காக்கும் மருந்துகளை கொடுத்து ஊசியை போட்டு ஆன்டிபயோட்டிக் கொடுத்து டேப்லெட்ஸ் கொடுத்து காப்பாற்ற முடியல தொற்று அதிகமாகிடுது அதிகமானவொடனே என்ன செய்யுது திடீர்னு நல்லா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இரவு என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க காலையில் அந்த பேஷண்ட் கேட்டால் இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ எங்கேயுமே தமிழ்நாட்டில் எந்த மருத்துவமனைகளிலும் நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் நம்ம எம்எல்ஏவாக இருக்கலாம் எம்பியாக இருக்கலாம் மந்திரியாக இருக்கலாம் முதலமைச்சராக இருக்கலாம் பிரதமராக இருக்கலாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் கொரோனா கட்சி பார்த்து வரல ஜாதி பார்த்து வரல பணம் பார்த்து வரல எல்லாருக்கும் வருகிறது மத்திய அமைச்சர் இருந்திருக்கிறார் உத்தரப்பிரதேசத்தில் கேபினெட் அமைச்சர் இருந்திருக்கிறார்
உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய செல்வாக்கு படைத்தவர்கள் பிரபலமானவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். அதனால் தயவு செய்து நம்முடைய தலைவர்கள், ஊராட்சி உறுப்பினர்கள், ஊராட்சி செயலாளர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள், செவிலியர்கள், கிராம ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள், வட்டார மருத்துவர்கள், வருவாய்த்துறை ஊழியர்கள், காவல்துறை, நம்முடைய மகளிர் சுயக்குழு பெண்கள் என்று அனைவரும் சேர்ந்து மக்களிடத்தில் வீடு வீடாக சென்று விழிப்புணர்வு பிரச்சாரத்தை உருவாக்கி நாம் வீடு வீடாக ஒவ்வொருவரையும் இந்த சோதனைக்கு உட்படுத்தி அவர்களை இனம் கண்டு இனம் பிரித்து தேவையானவர்களுக்கு தேவையான மருத்துவ ஆலோசனைகளை வழங்கி மருத்துவர்களை உடனடியாக அணுகி அவருடைய உயிரை காக்கின்ற முயற்சியில் நீங்கள் அனைவரும் ஈடுபட வேண்டும் என்பதைத்தான் இந்த குழு உருவாக்கி இருக்கிறது. கிராமத்தில் இதர செலவினங்களுக்கு நாங்கள் என்ன பண்றது, பஞ்சாயத்தில் ஒரு விசா காசு இல்லை நீங்க சொல்லுவீங்க. உயர்துறை அதிகாரி பெருமக்களோடு பேசியிருக்கிறேன், அரசோடு பேசியிருக்கிறேன், சம்பந்தப்பட்ட அமைச்சரோடு பேசியிருக்கிறேன். உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த பணியை செய்வதற்கு ஒவ்வொரு கிராம தொகை ஒரு லட்சம் ஒரு ஐம்பதாயிரம் உடனடியாக வழங்குவதற்கு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இரண்டு ஒரு நாளில் அந்த பஞ்சாயத்துக்கு நம்முடைய மாவட்ட பிஓ அவர்கள் மூலமாக ஆட்சித்தலைவர் மூலமாக உங்களுக்கு வந்து சேரும். பீச்சிங் போர்டு வாங்குறது, அதுக்கு அதுக்கான அடிப்படை தேவைகள் வாங்குறது. உங்க ஊரில் இருக்கிற கிராம துப்புரு பணியாளர்களுக்கு மாஸ்க் கொடுக்கறது, கையுறைகள் கொடுக்கறது. நம்முடைய கிராம செவிலியர்களுக்கு, துணை செவிலியர்களுக்கு தேவையான அனைத்து மருத்துவ வசதிகளையும் அரசு
சிகிச்சைக்கும் தேவையான உயிர் காக்கும் மருந்துகள், மாத்திரைகள், மாஸ்க், ட்ரிபிள் ஏயர் மாஸ்க், பிபி கிட்டு, என்ன தேவையோ இருக்கிற செவிலியர்களுக்கு எல்லாவற்றையும் நான் எனது சொந்த செலவிலே உங்களுக்கு செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். எல்லாவற்றையும் ஏற்கனவே நம்முடைய டாக்டர் அவர்கிட்ட கேட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து என் எம்எல்ஏ ஆஃபீஸில் ரெடியாக வச்சிருக்கிறேன். நம்முடைய பண்டூட்டி வட்டார தலைமை மருத்துவமனைக்கு தேவையான அவங்க என்ன கேட்டாங்களோ அத்தனையும் ஒரு 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 சதவீதம் கூட குறைக்கல. அதே மாதிரி இன்னைக்கு அந்த நம்முடைய கண்ட்ரட் டிரான்ஸ்லேட்டர் இன்னைக்கு கிட்டத்தட்ட 25 வாங்கிட்டு வந்து 15 பொறிஞ்சிருக்கிறோம். இன்னும் தயாரா இருக்கு. நம்ம டாக்டர் கூட நேற்று கேட்டோம், குறையூர்ல ஏதாச்சும் ஒரு ரெண்டு மூணு ஃபிட் பண்ணி ரொம்ப அதுமாதிரி ஆபத்தா வர்றவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறது வந்தா சொல்லுங்க, வாங்கி வச்சிருக்கிறோம், உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா ஒரு ஆறு ஒரு ஒரு 90 கீழே இருக்கு, 85 இருக்கு, 90 இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு ஆக்சிஜன் சப்போர்ட் கொடுத்து இப்படிட்டு அவங்களுக்கு ஒரு 93 வர வச்சு ஆம்புலன்ஸ் வர வச்சு உடனே ரெஃபர் பண்ணி நம்ம கடவுளுக்கு கொண்டு போய் காப்பாற்றலாம். இப்போ அந்த அந்த மாதிரி அடிப்படை என்னென்ன வசதிகள் வேணுமோ அத்தனையும் உயிர்காக்கும் மருந்துகள், கிடைக்காத மருந்துகள் எல்லாம் கூட இன்றைக்கு பல முனைகளிலே நான் தொடர்பு கொண்டு தனிப்பட்ட முறையிலே நம்ம தொகுதியில் எந்த ஒரு நோயாளிக்கும் மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, மாஸ்க் இல்லை, கை க்ளோஸ் இல்லை, பிபி கிட் இல்லை, செவிலியர்களுக்கு உயிர்காக்கும் மருத்துவர்களுக்கு என்ற நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காக போர்க்கால அடிப்படையில் எல்லா உதவிகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம இப்போ போலீஸின் டிஜிபி, நம்முடைய எஸ்பி, உயரதிகாரிகள் துணையோடு வேற வேற மாவட்டத்திலிருந்து மருந்து வாங்கி இங்கே கொண்டு வரத்துக்கு 24 மணி நேரமும் பெட்ரோல் வண்டி 5-6 போலீஸ்கார் ஒரு இன்ஸ்பெக்டர் தலைமையில் அவங்க எஸ்கார்ட் போட்டு மருந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மல்லியா எங்க கான்சென்ட்ரேட் இருக்கு சொல்லுங்க, நாங்க போய் எடுத்துட்டு வரோம், நான் வண்டி அனுப்புறேன் அப்படின்னு நம்முடைய டிஜிபி, நம்முடைய எஸ்பி எல்லாம் நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்ப கூட நாக்பூர்ல டி டைப் சிலிண்டர் பேசி கொண்டிருக்கு. நம்முடைய பண்டூட்டி பெட்டு 108 பெட்டு, 108 பெட்டுக்கும் டி டைப் சிலிண்டரை கொண்டு வந்து நிறுத்தி அங்க ஆக்சிஜன் கனெக்ஷன் பண்ணி ஆக்சிஜனை எங்க தனியார் மீனாட்சி ஏஜென்சி மூலமாக புள்ள பண்ணி நம்ம தொகுதியில இருக்கிற அத்தனை பெட்டுக்கும் முழு நேரமா அவங்க கேட்கிற அளவுக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ணி உயிரை காப்பாற்றுற நடவடிக்கையில கூட இப்ப சில வேலைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அரசு எந்த உதவிகளை கேட்டாலும் உயிர் காப்பதற்கு செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனா என்ன ஒண்ணு, அரசு கிட்ட இப்ப நிதி இல்லை. இப்ப என்ன நிலைமைனா 570,000 கோடி கடன் இருக்கு. எந்த அரசாங்க ஊழியர்களுக்கு, அரசு நிர்வாகத்துக்கு, சம்பள தரத்துக்கு அரசு கிட்ட பணம் இல்லை. ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு வெளிச்சல் போட அரசு கிட்ட பணம் இல்லை. ஆனாலும் கூட இந்த அதனால்தான் தமிழக முதல்வர் வன்முருகன் ஸ்டாலின் அவர்கள் உலக தமிழர்களே, தமிழர்களை உயிரை காக்க உதவுங்கள் என்று அவர் விட்ட வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு 100,000,000 கோடி இன்றைக்கு தமிழர்கள் உலகம் முழுவதும் இருப்பவர்கள் 100 ரூபாயில தொடங்கி பள்ளிக்கூடத்து பசங்க உண்டியிலிருந்து எல்லாவற்றையும் கொண்டு வந்து அரசு நிதியாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அந்த தருணத்தில் இப்ப நான் எம்எல்ஏவுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கணும் உங்களுக்கு தெரியும், சேர்மன் ஆபத்துக்கு அவர் எவ்வளவு செலவு பண்ணணும் உங்களுக்கு தெரியும், ஒன்றிய கவுன்சில் ஆபத்துக்கு வெங்கடே நம்முடைய வெங்கட்ராமன் எவ்வளவு செலவு பண்ணிப்பாரு தெரியும். ஒரு ஒரு தலைவர் இப்ப பஞ்சாயத்து எலெக்ஷன்லாம் வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் நிகரா செலவு பண்றீங்க. இந்த தருணத்துல உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை பிரசிடண்டா, கவுன்சிலரா, எம்எல்ஏவா, சேர்மன் ஆக்குற நம்முடைய மக்களை காப்பாத்த நம்ம ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கை காசை போட்டு செலவு பண்ணி அந்த உயிர் காக்கும் மருந்துகளை, மாத்திரைகளை, கை க்ளோஸ்களை, நம்முடைய 3 லேயர் மாஸ்க், N95 மாஸ்க், அந்த செவிலியர்களுக்கு, டாக்டர்களுக்கு அங்க இருக்கிற மருத்துவ உபகரணங்கள் தேவைன்னா வாங்கி கொடுத்து அவர்களை தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தி பாராட்டி நம்முடைய பகுதியில டெத் இல்ல, பரவல் இல்ல என்கிற ஒரு நிலையை நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக நாம் உருவாக்கணும். அப்படி உருவாக்கணும் மட்டும்தான் எல்லாத்துக்கும் அரசு செய்யும். இப்ப நம்ம வீடியோ கேட்டுக்கிறாரு வச்சுக்க, உதாரணத்துக்கு 20 டன் பீச்சிங் பவுடர் வேணும்,
21 பஞ்சாயத்துக்கு ஒரு டன்ன கொடுத்து கரெக்டா ஒரு மாசம் பராமரிக்கணும்னாக்கா இதுக்கு எழுதி நோட்டை போட்டு அனுப்பி இது வந்து டிஆர்டி செக்ரட்டரிக்கு போய் செக்ரட்டரி ஆர்டி செக்ரட்டரிக்கு போய் ஆர்டி செக்ரட்டரி உடனே நம்மளோட டிஆர்டிக்கு அனுப்பி ஆணையர் அங்கிருந்து அனுப்பி இங்க வந்து கலெக்டர் மூலமா வந்து கலெக்டர் பிஓக்கு அனுப்பி பிஓ பிடிஓக்கு அனுப்பி பிடிஓ ஏபிடிஓக்கு அனுப்பி அப்புறம் கிராமத்துல போய் சேர்றதுக்காட்டி பரவல் அதிகமாயிடும். இதையெல்லாம் மக்கள் நாம ஒரு ஒரு 5000 ஒரு 10000 ஒரு 2000 உங்களால முடிஞ்சது போட்டு பரவாயில்ல. மக்களுக்கு எத்தனை பேர் இப்ப வந்து அதிகாரி அளவில் வந்து உங்ககிட்ட உதவி கேட்டா செய்யறதுக்கு மன உள்ளவங்க தான் இங்க எல்லாருமே இருக்கிறீங்க. ஒன்னும் பெரிய செலவு கிடையாது. பீச்சிங் பவுடருக்கோ கை க்ளோஸ்க்கோ 3 layer மாஸ்க்கோ ஒன்றும் பெருசு இல்லை. இப்ப நான் கூட என்ன பண்ணேன், எம்எல்ஏவா பதவி ஏற்றுக்கிட்டு நேரம் நைட்டு 1:30 இச்சி கட்சி தான் போனேன். போய் டாக்டரை கூட்ட சாப்பிட்டு கூட்டம் உங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுங்கன்னு சொல்லி லிஸ்ட் வாங்கினேன். அரசாங்கத்தில் கேட்கறதுக்கு முன்னாடி மற்ற என்ஜிஓ கிட்ட மற்ற லயன்ஸ் கிளப் ரோட்டரி கிளப் வணிக சங்கம் கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி முன்னுதாரணமா நான் வாங்கி தரேன். முதல்ல நான் வாங்கி கொடுத்தா அதை பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு ஜெயின் சங்கம் ஒரு 5 கான்செப்ட் வாங்கி கொடுத்தாங்க. இங்கே நம்மளோட எலன்புரம் ஒட்டி இருக்கிற ஒரு இஸ்லாமிய ஒரு மருத்துவமனை சேர்ந்தவங்க 10 liter கான்செப்ட் ஒரு 5 வாங்கி கொடுத்தாங்க. இப்ப என்னுடைய நண்பர் ஒருத்தர் வெளிநாட்டுல இருந்து அவர் சொன்னாரு, அண்ணா ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க நான் உனக்கு செய்யறேன் அப்படின்னாரு. இதே மாதிரி எத்தனையோ நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க. அவர்களிடத்த உதவியை பற்றி உடனடியாக நம்முடைய மக்களை முதல்ல நீங்க செய்ய வேண்டியது, ஒவ்வொரு தலைவரும் உங்க பஞ்சாயத்துக்கு இம்மிடியா ஒரு ஆட்டோ கட்டுங்க, மைக்க கட்டுங்க. தலைவரோ கிளர்க்கோ இல்ல உங்க உட பிரச்சாரத்துக்கு நல்ல மைக்கில் பேசக்கூடிய பையன் இருப்பாள், அவனையோ ஒரு செய்தி குழு சேர்ந்த ஒரு பெண்களையோ அல்லது ஒரு செவிலியோ அந்த ஆட்டோவில் உட்கார வச்சு ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை உருவாக்குங்க. கடையை திறந்தா கும்பலா ஓடி நிக்கிறது, கறிக்கடை திறந்தா ஓடி நிக்கிறது, அது மாதிரி இருக்கக்கூடாது. சமூக இடைவெளி கண்டிப்பா பின்பற்றணும். மாஸ்க் மூக்குக்கு மேல கவர் பண்ணி கண்டிப்பா போடணும். மருத்துவமனைக்கு போகும்போது 2 layer மாஸ்க் நீங்க கண்டிப்பா போடணும். 2 mask போடலாம் சேஃப்டிக்கு, தப்பு இல்ல. வீட்டுக்கு போய் வெளியில போயிட்டு வந்தா கை கழுவுங்க, காலை கழுவுங்க. போன உடனே குழந்தைய தூக்கி வச்சு முச்சம் வந்துடுறது. இவங்களுக்கு ஏதாச்சும் நோய் தொற்றுனா அப்புறம் அதுக்கு பரவும். ஏன்னா இது எப்படி வருது, எப்படி வருது, எங்கே வருது, எந்த நேரத்தில் வருது, யாருக்குமே கண்டுபிடிக்க முடியல. ஆக இதையெல்லாம் உணர்ந்து நாம் அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து கண்டிப்பாக இதை விரட்டி அடிக்கலாம். இன்றைய ஆய்வில் நம்முடைய இந்த பிளாக்ல 0 அண்ணாகிராமம் ஊராட்சி ஒன்றியத்தில் இன்றைய ஆய்வு நம்முடைய சுகாதார செவிலியர்கள் மருத்துவர்கள் கொண்ட இந்த குழு ஆய்வு செய்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 13,000 பேரை சோதனை செய்திருக்கிறார்கள். இந்த 13,000 பேர்களை நேற்று இன்று சோதனை செய்திலே ஒருவருக்கு கூட கொரோனா பாசிட்டிவ் இல்லை என்கிற செய்தி நிரந்தரமாக இருக்கணும். டெய்லி செய்கின்ற போது இல்லை எங்க மக்கள் சேஃபா இருக்காங்க பாதுகாப்பா இருக்கிறாங்க அந்த செய்தி வரணும். அப்படி வந்தா மட்டும்தான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். கண்ணு முன்னாடியே நம்ம கையிலேயே நம்ம மடியிலேயே நம்முடைய உறவுகள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் நாம் அனைவரும் கூட்டாக சேர்ந்து இந்த கொரோனா என்கிற கொடிய நோய் பரவலை தடுப்போம். அதே மாதிரி தடுப்பூசி இங்க பேசிய நம்முடைய சேர்மன் ஒன்றிய கவுன்சில் சொன்னாங்க, தடுப்பூசி மிக மிக அவசியம். ஒரு ரிசர்ச் சொல்லுது இந்த தடுப்பூசியை போட்டுக்கொண்டவர்கள் யாரும் சாவு அளவுக்கு போகல. கொரோனா வந்தாலுமே அவர்கள் மீண்டு வந்துடுறாங்க, ஆனா தடுப்பூசியை போட்டுக்கொள்ளாதவர்களை காப்பாற்ற முடியல. 10%, 20%, 30%, 50%, 60%, 70%, 80%, 100% முழுவதாவது டெத் ஆயிடுறாங்க. ஆனா தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்கள் அந்த அளவுக்கு நுரையீரல் முழுவதுமாக பாதிக்கப்பட்டு மூச்சுத்திணறல் ஏற்பட்டு சாவது இல்லை. அதனால் கண்டிப்பாக அது கோவாக்சினோ கோவிஷீல்டோ எதுவோ அரசு உங்களுக்கு கொடுக்குதுன்னா அதை WHO அங்கீகரிச்சு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் அங்கீகரிச்சு அதற்கு பிறகுதான் மக்கள் பயன்பாட்டிற்கு நம்முடைய அரசு வழங்குகிறது. அதுக்கு பிறகுதான் நம்முடைய மருத்துவர்கள் உங்களுக்கு 45 வயசுக்கு உட்பட்டவர்கள் 18 வயசுல 45 வயசுக்குள்ள வாங்க இந்த தேதியில் சொல்றாங்க. முன்கள பணியாளர்களாக இருக்கிற பேப்பர் போடுறவங்க, பால் போடுறவங்க, செவிலியர்கள், ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், அரசு ஊழியர்கள், அரசு சார்ந்த ஊழியர்கள், கட்டிட தொழிலாளர்கள், வெளிமாற பெருமக்கள், காவல்துறை நண்பர்கள் என்று இந்த முன்கள பணியாளர்கள் நீங்க எல்லாரும் முன்கள பணியாளர்கள். நீங்க இங்க எத்தனை பேரு நீங்க 2 பேர் தடுப்பூசி போட்டிருக்கிறீங்க? நீங்க போய் இப்ப மக்கள் அரசாங்கம் கூட்டு சொல்லிச்சு, தலைவரை இன்வால்வ் பண்ணுங்க, ஊராட்சி செயலாளர் இன்வால்வ் பண்ணுங்க, இங்க இருக்கிற கவுன்சிலர் இன்வால்வ் பண்ணுங்க, கிராம செய்யக்கூடிய பெண்களை இன்வால்வ் பண்ணுங்க, எல்லாரும் சேர்ந்து இந்த 10 அமைப்புகளும் சேர்ந்து குழுவாக ஒரு 100 to 500 குழுவு இருக்குன்னா ஆளுக்கு 50-50 குடும்பமா பிரிச்சுக்கிட்டு நீங்க மானிட்டரிங் பண்ணீங்க, ஸ்கேன் பண்ணுங்க, எல்லா வேலையும் நீங்க எடுங்க, ஸ்கிரீன் பண்ணுங்க, கண்டுபிடிங்க, அவங்க அறிவுறுத்துங்க, முன்னெச்சரிக்கையா சொல்லுங்கன்னு இருக்காங்க. இப்படி சொல்றதுக்காக உயிரை பணம் வைத்து போற நீங்கள் முதல்ல பாதுகாப்பா பத்திரமா எல்லாரும் 2 தடுப்பூசிகளை போட்டுறீங்களா அப்படின்னு சொன்னாங்க. கை தூக்க சொன்னா திரும்ப தூக்குங்க. பாருங்க வந்திருக்கிற 200 பேர்ல 20 பேர் தூக்குறீங்க. சரி, இப்ப நீங்க பணியாற்ற போறீங்க, அங்க கிராமத்துல இருக்காச்சும் ஒரு நாளுக்கு உண்மையிலேயே ஒரு பாசிட்டிவா இருந்து அது மோசமான பாசிட்டிவா இருந்து பட் அவர் தடகாத்திரமா இருந்து அவர் நோய் எதிர்க்கக்கூடியவரா இருந்து அது கூட போராடிக்கிட்டு இருந்தாருன்னா அந்த கொரோனா வீக்கா இருக்கிற உங்கள யாருக்காவது பாய்ந்ததுன்னு சொன்னால் அது சாகு வரைக்கும் நம்மளை கொண்டு போகும். அதை புரிஞ்சுங்க. இப்ப மருத்துவமனைகள்ல 18 வயசுக்கு தொடங்கி வச்சிருக்கிறேன், 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு போடுறாங்க. டாக்டர் தொடர்பு கொண்டு இன்னைக்கு ஊசி இருக்கா, நாங்க வரலாமா, எங்க பஞ்சாயத்துல இருந்து ஒரு 50 பேரை கூப்பிட்டு வரணுமா அப்படின்னு கேளுங்க. மருந்து இருக்குன்னு சொன்னா போடுங்க.
இப்ப நம்ம வட்டார மருத்துவர் எங்க டாக்டர் வந்திருக்கிறார். இவர்கிட்ட நீங்க ஒரே ஒரு போன் பண்ணி கேளுங்க, சார் இன்னைக்கு உங்களை பணியாளர்களை எங்களுடைய கிராமத்துல சுத்தம் பண்ணக்கூடிய 10 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க, 20 பேர் இருக்காங்க, 4 மளிகைக்காரங்க இருக்கான், இவங்க எல்லாரையும் ஒரு ஆட்டோ வச்சு தலைவராகி நானே கூட்டு வரேன், ஊசி இருக்கா போடலாமா? 18 வயசுல 45 வயசு பசங்க ஒரு 50 பேர் எங்க ஊர்ல இருக்கிறான், ஊசி இருக்கா போடலாமா? இன்னைக்கு போடுறீங்களா? கேளுங்க, கேட்டுட்டு அழைச்சிட்டு போய் போடுங்க. சில பேர் பயப்படுறீங்க, தடுப்பூசி போட்டா என்னமோ, அப்ப நானும் 2 தடுப்பூசி போட்டேன், இப்ப எந்த துணிச்சல டெய்லியும் மைக்கு பிடிச்சிக்கிட்டு பண்ருட்டிலையும் தரப்பாடலையும் இங்க வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், நெல்லிக்குத்திலையும் பேசிக்கிட்டு இருக்கேன், விடிய விடிய கமிஷனர் இன்ஜினியரை கூட்டுக்கிட்டு ஃபுல்லா ஊருக்கு போற சுத்துறேன். எப்படி சுத்துறேன்? தடுப்பூசி போட்டிருக்கேன், எனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு, கண்டிப்பா என்ன ஒண்ணும் பண்ணாது, நான் மக்களுக்கு சர்வீஸ் பண்றேன் அப்படின்னு நான் இறங்கி வரேன். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கான்பிடன்ட், ஒரு தன்னம்பிக்கை, தடுப்பூசி போட்டா கிடைக்கும். ஜனாதிபதி போட்டாரு, பிரதமர் போட்டாரு, முதலமைச்சர் போட்டாரு, ஐகோர்ட் தலைமை நீதிபதி போட்டாரு, அப்புறம் நம்ம போறதுக்கு ஏன் பயப்படணும்? அவங்க நம்மளோட உயர்ந்த பதவிகள் இருக்கிறவங்க உயிரை பத்தி கவலைப்படல, அவங்க என்ன பயந்துகிட்டு இருந்தா போட முடியுமா சொல்லுங்க? போலியா எப்படி ஒழிஞ்சுது? தடுப்பூசி மட்டும்தானே ஒழிஞ்சுது சொல்லுங்க. ஆனா நீங்க யாரும் இன்னைக்கு தடுப்பூசி போடுறதுக்கு நம்ம பகுதியில் முன்வரது இல்லை. கண்டிப்பா தடுப்பூசியை கட்டாயம் சம்பந்தப்பட்ட மருத்துவ அலுவலர்களை செவிலியர்களை தொடர்பு கொண்டு விசாரித்துக் கொண்டு அவசியம் தடுப்பூசியை போடுங்க. நான் சொன்ன மாதிரி இந்த குழுவாக வீடு வீடாக சென்று குறிப்பாக செவிலியர்கள் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிற அனைவரும் நீங்க முதல்ல பத்திரமா இருக்கணும். முன்கள பணியாளர்கள் நீங்க தான், எங்களை காக்கிறவங்க, மக்களை காக்கிறவங்க, அதனால நீங்கள் பத்திரமாக சேஃபாக இந்த அதே ரேஷன் கடை இப்ப திறந்து வச்சிருக்கிறோம். ரேஷன் கடை முட்டி மோதிக்கிட்டு வரிசை கட்டி நிக்க கூடாது, கண்டிப்பா நல்லா ரவுண்ட் போட்டு சமூக இடைவெளியை பின்பற்றி வரிசையாக நின்று பொருட்களை வாங்குவதற்கு ஏற்பாடு செய்யணும். அதே மாதிரி அரசு இப்ப இந்த ரேஷன் கடையில 2000 ரூபாய் கொடுத்த உடனே எல்லாம் முட்டி மோதிக்கிட்டு வர்றது அப்படிலாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஒழுங்குபடுத்தணும். தலைவர்கள், கவுன்சிலர்ஸ், ஊராட்சி செயலாளர்கள், விஓஸ், காவல்துறை எல்லாருக்கும் இந்த பொறுப்பு இருக்கு. எல்லாரும் இந்த பொறுப்பை உணர்ந்து நாம் இந்த கொரோனா என்கிற கொடிய நோயை நாம் விரட்டி அடிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த இதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான இந்த கொரோனா தடுப்பு மற்றும் பாதுகாப்பு மற்றும் ஆலோசனை என்கிற அந்த உயர்நிலை குழுவிலே இடம்பெற்றிருக்கிற நான் நம்முடைய வட்டார வளர்ச்சி அலுவலர்களை தொடர்பு கொண்டு இப்படி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்யுங்கள் என்று நான் சொன்ன உடனேயே உங்கள் அனைவரையும் அழைத்ததன் பேரில் இங்கு அதிமுக, திமுக, பாமக, விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், டிவிகே, தமிழக வாழ்வுரிமை கட்சி எதுவும் பார்க்கல, எல்லாரும் இங்க வந்து அமர்ந்திருக்கிறீங்க. இதே ஒற்றுமையோடு நாம் அனைவரும் ஒன்றாக இருந்து இந்த கொரோனா என்கிற கொடிய ஆட்கொள்ளி நோயை, மோசமான எச்சியை விட மிக மோசமான இந்த நோயை நாம் விரட்டி நம்முடைய மக்களை பாதுகாக்கின்ற அரணாக, முன்கள பணியாளர்களாக, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாமும், மக்களுக்காக களத்திலே பணியாற்றுகிற நாம் அனைவரும் சேர்ந்து பணியாற்றுவோம், விரட்டி அடிப்போம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்திற்கு வருகின்ற உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி தெரிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.